ஹலோ கைஸ், வெல்கம் டு மூவி மீடியம். இன்றைக்கி நம்ம தமிழில் இருக்கிற டாப் ஃபைவ் வெப்சீரிஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அஞ்சாவது இடத்துல இருக்கிற வெப்சீரிஸ்னு பார்த்தீங்கன்னா 2020 ரிலீஸ் ஆன கண்ணாமூச்சிங்கிற வெப்சீரிஸ் தாங்க. இது வந்து ஹாரர் த்ரில்லர் வெப்சீரிஸ். இந்த சீரீஸோட ஒன்லைனர்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட பொண்ணை வந்து யாரோ கடத்திடுறாங்க. அது யார் கடத்தினா இவங்க எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, அதுதாங்க இந்த சீரீஸோட ஸ்டோரி ஒன்லைனரை. இந்த சீரீஸோட பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ப்ளே வந்து ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க, நல்லாவே அமைச்சிருந்தாங்க. அப்புறம் நெகட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸ் வந்து ரொம்பவே ஷார்ட்டாக இருந்தது மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்கு. ஏன்னா மொத்தமே ஒரு சீசன் தான், அப்புறம் வந்து 5 எபிசோட்ஸ் தான் அவங்க வச்சுருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் லென்த் பண்ணி டீட்டெயிலாக எடுத்துருக்கலாம், இன்னுமே நல்லா வந்திருக்குங்க இந்த சீரீஸ். அப்புறம் ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் டான்ஸ்லாம் வந்து வச்சுருப்பாங்க. அந்த ட்விஸ்ட் அண்ட் டான்ஸ்லாம் வந்து டெப்த் இல்லாமல் இருந்ததோ எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. அது ஒரு பெரிய நெகட்டிவாக பட்டதுங்க. மற்றபடி இந்த சீரீஸ் வந்து ஒரு நல்ல ஒரு ஒன் டைம் வாட்சபிளான சீரீஸ் தான். இது ஜி ஃபைவ்ல ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் மெச்சூர் அடல்ட் ஆடியன்ஸாக இருந்தீங்கன்னா இந்த சீரீஸை வந்து பார்க்கலாங்க. நாலாவது இடத்துல இருக்கிற சீரீஸ் பார்த்தீங்கன்னா 2019 ரிலீஸ் ஆன ஆட்டோ சங்கருங்க. இது வந்து ஒரு உண்மையான சம்பவத்தை வந்து மையமாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு சீரீஸ். இந்த சீரீஸில் எனக்கு பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரி தாங்க, ரொம்பவே நல்லா இருந்தது. அப்புறம் இதில் ஆட்டோ சங்கராக நடித்த அப்பனி சரத்தோட ஆக்டிங் வந்து வேறு லெவலில் இருந்ததுங்க. மனுஷன் வேறு லெவலில் நடித்து கொடுத்துருப்பாப்புல இந்த சீரீஸில். இது வந்து ஒரே ஒரு சீசன் தான், மொத்தம் 10 எபிசோட்ஸ் இருக்குங்க இந்த சீரீஸில். பட் நீங்கள் ஃபேமிலியோடு அதை பார்க்க முடியாது, ஏன்னா அடல்கனன் நிறையாவே இருக்குங்க இந்த சீரீஸில். மூணாவது இடத்துல இருக்கிற சீரீஸ் பார்த்தீங்கன்னா 2018 ரிலீஸ் ஆன வெள்ளராஜா சீரீஸ். இந்த சீரீஸோட ஒன் ஆஃப் த ஸ்க்ரீன் பிளே ரைட்டராக ரோகேஷ் கனகராஜும் ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த சீரீஸில் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா வயலன்ஸ் கண்டன் அப்புறம் பாபி சிம்மோட ஆக்டிங்க, ரெண்டுமே நல்லா இருந்தது. அப்புறம் பிஜிஎம் மியூசிக்கும் ஒரு கிரெடிட்ஸ் தரணுங்க, மியூசிக் வந்து ரொம்பவே செமையாக போட்டிருந்தாங்க. அப்புறம் இந்த சீரீஸ் வந்து மொத்தம் வந்து ஒரு சீசன் அப்புறம் 10 எபிசோடுங்க, கொஞ்சம் லென்த்தாக இருக்கிற மாதிரி வந்து ஃபீல் இருந்தது. இந்த ஸ்டோரிக்கு வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிருந்தா இந்த சீரீஸ் வந்து இன்னுமே சூப்பராக வந்திருக்கும். பட் இவங்க கொஞ்சம் வந்து லென்த் பண்ணிட்டாங்க, ஸோ அது வந்து ஒரு பெரிய நெகட்டிவாக ஃபீல் ஆச்சு. அப்புறம் பார்வதி நாயர் இவங்க வந்து ஒரு மெயின் ரோலில் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. பட் இவங்களுக்கு டயலாக்ஸும் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸும் ரொம்ப கம்மிங்க. ஏன்னா மிச்ச கேரக்டரை கம்பேர் பண்ணும்போது இவங்களோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருந்தது. அது ஒரு பெரிய நெகட்டிவாக எனக்கு ஃபீல் ஆச்சுங்க. மற்றபடி இந்த சீரீஸ் வந்து அமேசான் ப்ரைமில் ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. ஸ்ட்ரிக்ட்லி நாட் ஃபார் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு. நீங்கள் ஒரு மெச்சூர் அடல்ட் ஆடியன்ஸாக இருந்தீங்கன்னா இந்த சீரீஸை வந்து நம்பி பார்க்கலாங்க, கண்டிப்பாக ஒரு ஒர்த்தான சீரீஸுங்க. ரெண்டாவது இடத்துல இருக்கிற சீரீஸ் பார்த்தீங்கன்னா 2018 கார்த்திக் சுப்ராஜ் ப்ரொடக்ஷனில் ரிலீஸ் ஆன கள்ளச்சிரிப்புன்னு ஒரு சீரீஸ் ஆங்க. இது வந்து உண்மையிலே வேறு லெவலில் இருந்துச்சு. ஸ்டோரி ஆகட்டும் ஸ்க்ரீன் ப்ளே ஆகட்டும் எல்லாமே ஒரு த்ரில்லர் சீரீஸ்க்கு தேவையான ஒரு சுவாரஸ்யம் அப்புறம் விறுவிறுப்பு கலந்து வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த சீரீஸை டைரக்ட் பண்ண ரோஹித் நந்தகுமார் அவரும் இதில் ஒரு முக்கியமான ரோலில் வந்து ப்ளே பண்ணியிருப்பாருங்க. முக்கியமாக இந்த சீரீஸில் லீட் ரோலாக நடித்த அமிர்துரா சீனிவாசனோட பெர்ஃபார்மன்ஸுங்க வேறு லெவலில் இருந்துச்சு இந்த சீரீஸில். இந்த சீரீஸ் வந்து இவ்வளோ நல்லா வர காரணமே அவங்களோட ஆக்டிங் முக்கியமாக சொல்லுவாங்க. இந்த சீரீஸ் வந்து மொத்தமே ஒரு சீசன் 8 எபிசோட்ஸ் தான், ரொம்பவே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாகவும் முடிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு எபிசோட்ஸ்லையும் வந்து நல்லாவே லீட் கொடுத்து முடிச்சிருப்பாங்க. இது வந்து ஜி ஃபைவ்ல ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குங்க, நீங்கள் ஃபேமிலியோட கண்டிப்பாக இதை பார்க்க முடியாது. அடல்ட் ஆடியன்ஸுக்கான சீரீஸுங்க இந்த சீரீஸ், ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க இந்த சீரீஸை. நம்பர் ஒன் இடத்துல இருக்கிற சீரீஸ் பார்த்தீங்கன்னா 2019 க்ரைம் த்ரில்லர் சீரீஸாக ரிலீஸ் ஆன இருதூரம் சீரீஸ் தாங்க. நான் பார்த்ததுலேயே ஒரு தமிழ் பெஸ்ட் வெப் சீரீஸ்னா அதை இதை தாங்க சொல்லும். உண்மையிலே ஒரு க்ரைம் த்ரில்லர் சீரீஸ்லாம் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருந்ததுங்க. ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் டான்ஸ்லாம் வச்சுருப்பாங்க, வேறு மாதிரி இருக்குங்க. இதில் நந்தா துரைராஜ் அவர் தான் லீட் ரோலில் வந்து ப்ளே பண்ணியிருப்பார். இந்த சீரீஸில் மொத்தமே ஒரு சீசன் 9 எபிசோட்ஸ் தான். ஒவ்வொரு எபிசோட்ஸுமே ரொம்பவே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாகவும் முடிச்சிருப்பாங்க. நீங்கள் இந்த சீரீஸ் எடுத்திங்கன்னா வெறும் 2 ஹவர்ஸில் பார்த்து முடிச்சிடலாம். அவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கும் இந்த சீரீஸ். இந்த சீரீஸ் வந்து சோனி லீவில் வந்து ஃப்ரீயாக இருக்குது. சீசன் 2க்கும் இவங்க வந்து லீடு கொடுத்து முடிச்சிருப்பாங்க. மற்றபடி இந்த சீரீஸ் வந்து மெச்சூர் அடல்ட்ஸ் ஆடியன்ஸ்க்கான சீரீஸுங்க. ஏன் சொல்கிறேன்னா ஒரு சில பேட் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க, மற்றபடி எந்த ஒரு அடல்ட் கண்டனும் இல்லைங்க இந்த சீரீஸில். ஒரு மஸ்ட் வாட்ச் தமிழ் சீரீஸ், தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. அந்தளவுக்கு ஒர்த்தான சீரீஸுங்க இது. எங்களோட இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம் பேஜோட லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குங்க. இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். இந்த படத்தை பற்றின ஒப்பீனியை வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் ஃபில் பண்ணி ஓட்டு போங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணவும் மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸ்டே டியூன்டு.